ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை ஹனி கிச்சன். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான வாழைக்காய் வறுவல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கல்யாண வீட்டுகள்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் வாழைக்காய் வறுவல், சேம் வந்து உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். வீடியோ படி அப்படியே வந்து செஞ்சு பாருங்கள். இது சோறு கூட ரசம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு பக்கமான சைடிஷாக இருக்கும். வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா விழுது வந்து அரைக்கணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பல் எடுத்துக்கிறேங்க. 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் வந்து சோம்பு. இது கூடவே வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்து காரத்துக்கு தகுந்தவாறு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 1 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மசாலா விழுது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மசாலா விழுது தான் நம்மளோட வாழைக்காய் வறுவலுக்கு நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு ஃப்ளேவருமே வந்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து நான் 3 வாழைக்காயை வந்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக வாழைக்காயை கட் பண்ண உடனே வந்து தண்ணியில் போட்டுடணும், இல்லைனா வாழைக்காயுடைய நிறம் வந்து மாறிடும், ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் இல்லை, உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கிறேங்க. கடாய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. வாழைக்காய் வறுவல் வந்து ஃபுல்லாகவுமே நம்ம எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்து பண்ண மாட்டோம், அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து சூடேறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்த வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் வாழைக்காய் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் மசாலா பொருள் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டத்தையும் வந்து நல்லா வந்து கலந்துருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 3 தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து 1 தடவை நல்லா வந்து கலந்துருங்க. நல்லா வந்து கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக வந்து நல்லா கமகமன்னு வந்து தயாராகிருச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.